அனைவருக்கும் வணக்கம் தமிழ் ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவம் இயல் இரண்டு அறம் தத்துவம் சிந்தனை என்ற பகுதியிலிருந்து புதுமை விளக்கு என்ற கவிதை பேழையை கடந்த வகுப்பில் கற்றோம் இந்த வகுப்பில் நாம் கற்க போவது அறம் என்னும் கதிர் இயல் இரண்டு கவிதை பேழை அறம் என்னும் கதிர் இளமை பருவம் எதனையும் எளிதில் கற்றுக்கொள்ளும் பருவமாகும் அதாவது இந்த இளமை பருவத்துல நம்ம என்ன பண்ணலாம் எதனையும் எளிதில் புரிந்து கொள்ளவும் முடியும் அதிகமாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பருவமாகவும் இந்த பருவம் நமக்கு அமைகிறது இப்பருவத்தில் கல்வியை மட்டுமல்லாது நற்பண்புகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த பருவத்தை என்ன பண்ணணும் கல்வியை மட்டும் இல்லாம நல்ல பண்புகளையும் நம்ம என்ன பண்ணணுமா கற்றுக்கொள்ள வேண்டும் அது வாழ்வு முழுமைக்கும் பயனளிக்கும் நம்ம பெரியவர்கள் ஆனாலும் நம்முடைய வாழ்க்கைக்கு முழுவதுக்கும் இது என்ன செய்யுமா பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிப்பட்ட அந்த அறநெறி கருத்துக்களை இளமை பருவத்தில் நாம் கற்றுக்கொள்கிறோம் இல்லையா அந்த அறநெறி கருத்துக்களை தான் ஒரு உளவு தொழிலோடு ஒப்பிட்டு இங்கு நமக்கு ஒரு பாடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது சரியாமா இப்ப உளவு தொழில் இல்லையா உழவு தொழில்னா விவசாயம் இல்லையா அந்த விவசாயத்தோட இந்த அறநெறி கருத்துக்களை நமக்கு ஒப்பிட்டு கூறப்படுகிறது இப்ப நம்ம வந்து இந்த அறம் என்னும் கதிர் பாடலை எழுதினது யாரு அவரை பற்றி முதல்ல நம்ம பார்க்கணும் இல்லையா இந்த அறம் என்னும் கதிர் இந்த பாடலுடைய தலைப்பு இதை வந்து அறநெறி சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப முதல்ல நம்ம பார்க்க போறது ஆசிரியரை பற்றி இந்த பாடலை எழுதின ஆசிரியர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முனைப்பாடியார் இவர் வந்து திருமுனை பாடி என்னும் ஊரை சேர்ந்த சமண புலவர் அதாவது பழங்காலத்துலலாம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய புலவர்களுடைய பெயர் தெரியாது இல்லையா பெயர் இருக்காது அதனால என்ன பண்ணுவாங்க அவங்க எந்த ஊர்ல பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து அந்த ஊர் பெயரையே இவருடைய பெயராக போட்டு வைப்பார்கள் சரியா இல்ல சில புலவர்கள் பாத்தீங்கன்னா அவங்க பெயரோடு சேர்ந்து அதாவது ஊர் பெயரோட சேர்ந்தது அவங்களுடைய பெயரும் அமையும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவருடைய ஊர் பெயர் வந்து திருமுனைப்பாடி அதனால இவர் என்ன பண்றாங்க முனைப்பாடியார் அப்படின்னு கூப்பிடுறாங்க இவர் வந்து ஒரு சமண புலவர் இவருடைய காலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பதிமூன்றாம் நூற்றாண்டில் இவர் வாழ்ந்திருக்கிறாரு இவர் இயற்றிய அறநெறிச்சாரம் இருநூற்றி இருபத்தைந்து பாடல்களை கொண்டது நான் சொன்னேன் அறம் என்னும் கதிர்க்கு இன்னொரு பெயர் இருக்குது சாரம் இதுல வந்து மொத்தம் இருநூற்றி இருபத்தைந்து பாடல்கள் இருக்குதுமா அதுல நமக்கு பாடலாக கொடுக்க பாடமாக கொடுக்கப்பட்டிருக்க பாடல் வந்து பதினைந்தாவது பாடல் அந்த இருநூற்றி இருபத்தைந்துல பதினைந்தாவது பாடல் தான் நமக்கு இங்கு பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பாடல்ல எதை பற்றி சொல்லியிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அற நெறிகளை தொகுத்து கூறுவதால் இந்நூல் அற சாரம் என பெயர் பெற்றது அறநெறி நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அறநெறி கருத்துக்களை இது தொகுத்து கூறுகிறது இல்லையா சாரம்னா அறம் இல்லையா அறநெறி கருத்துக்களை சாரம்னா தொகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க எடுக்கிறோம் இல்லையம்மா சாரம் என்னது புழியும் போது சார் வரும் இல்லையா அப்போ இந்த எல்லாத்தையும் புளிந்து நமக்கு ஒரு தொகுப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் என்னது இந்த அறநெறி சாரம் சரியா இதுதான் இந்த ஆசிரியர் பற்றிய நூல் வெளியீடு இப்ப நம்ம பாடலுக்குள்ள போலாம் இந்த பாடல் உங்களுக்கு மனப்பாட பாடல் அதனால நான் படிக்கிறோமா நீங்க கவனமாக கேளுங்கம்மா இது முக்கியமான பாடல் நல்ல அறநெறி கருத்துக்களை கொண்ட ஒரு பாடல் உங்களுடைய இந்த வயதில் நீங்க கடைபிடிக்க வேண்டிய எல்லா அறநெறி கருத்துக்களையும் இந்த பாடல் நமக்கு கூறுகிறது விளை நிலனா ஈதலே வித்தாக வன்சொல் களை கட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாச்சி அறக்கதிர் ஈன ஓர் பைங்குள் சிறு காலை செய் எழுதியவர் முனைப்பாடியார் ஒருமுறை கூட படிக்கிறேன் இன்சொல் விளை நிலனா ஈதலே வித்தாக களை கட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாச்சி அறக்கதிர் ஈன ஓர் பைங்குள் சிறு காலேசை எழுதியவர் முனைப்பாடியார் இப்ப நம்ம இந்த பாடலின் பொருளை பார்க்கலாம் முதல்ல சொல்லப்படுகிறது இன்சொல் விளை நிலனா ஈதலு வித்தாக இன்சொல் இன்சொல் நம்ம எப்படி பேசணுமா இனிமையாக பேசுறது இல்லையா இனிமையான சொல் இனிமையான சொல்ல எதுக்கு ஒப்பிட்டு சொல்லிருக்கிறாரே விளை நிலத்துக்கு ஒப்பிட்டு சொன்னமா இந்த அறநெறி கருத்துக்களை வந்து இந்த பாடலை வந்து உங்களுக்கு உழவு தொழிலோடு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது சரியா உழவு தொழில் உங்களுக்கு தெரியும் விவசாயம் இல்லையா இப்ப நம்ம விவசாயம் பண்ணணும்னா முதல்ல என்ன பண்ணுவாங்க ஒரு நிலத்தை தெரிவு செய்வாங்க இல்லையா நிலம் நம்மளால என்ன பண்ண முடியும் உழவு தொழில் செய்ய முடியும் அப்போ அந்த நிலத்தை வந்து எதனோடு ஒப்பிட்டு சொல்லிருக்கிறாரு இன்சொல் இனிமையான சொல்லோடு அந்த உழவு தொழிலுக்கு வேண்டிய நிலத்தை ஒப்பிட்டு சொல்லிருக்கிறாரு அதாவது அந்த விவசாயம் பண்றதுக்கு உழவுத் தொழிலுக்கு முதலாவது நம்ம தேவையானது என்னதுமா அந்த நிலம் விளை நிலம் இல்லையா நம்ம அந்த நிலம் வந்து நல்ல விளைச்சல் வருமா அப்படின்னு பார்த்துதான் நிலத்தையே தேர்வு பண்ணுவாங்க இல்லையா அதாவது கூட விளைச்சல் இல்லாத நிலமா வெறும் வறண்ட நிலமா பண்ணி நமக்கு அதுல என்ன பண்ண முடியாது விவசாயம் பண்ண முடியாது அப்ப முதல்ல வந்து நிலத்தையே என்ன பண்ணுவாங்க தேர்வு பண்ணுவாங்க அதே போல நம்முடைய இனிய சொல்லை என்ன பண்ணிருக்காரு இந்த விளை நிலத்துக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு அடுத்தது பாத்தீங்கன்னா ஈதலே வித்தாக ஈதல் ஈதல்னா என்னது கொடுத்தல் மற்றவர்களுக்கு நம்ம கொடுக்கிறோம் இல்லையா அதுதான் ஈதல் ஈதலை வந்து எதற்கு ஒப்பிட்டு சொல்லிருக்கிறாருன்னா வித்து வித்துனா என்னதுமா விதை இல்லையா வித்துனா என்னது விதை அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய விதைக்கு ஒப்பிட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா முத நம்ம என்ன பண்ண உழவு தொழிலுக்கு ஒரு நிலம் வேணும் அந்த நிலம் வந்து இனிய சொல் இல்லையா நம்ம இனிமையாக பேசக்கூடிய சொல்லுதான் என்னது அந்த விளை நிலம் அந்த நிலத்தை எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அதில் போய் விதைகளை போடுவோம் நிலத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் முதலாவது விதைகளை போடுவோம் அந்த விதை தான் என்னதான் ஈதல் இந்த இளமை பருவத்தில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கணும் மற்றவர்களுக்கு அதுதான் அப்போ அந்த விதைனா என்னதுமா ஈதல் கொடுத்தல் அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்தது பாருங்கம்மா வன்சொல் களை கட்டு உங்களுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது அதாவது கடும் சொற்களை பேசுறது மற்றவங்களுடைய மனது வேதனைப்படும்படியான கடுமையான சொற்களை வன்மையான சொற்களை நம்ம என்ன செய்யக்கூடாதான் பேசக்கூடாதான் அந்த கடும் சொற்களை நீங்க என்ன பண்ணணுமா நீக்கி போடணுமா அதை எதுக்கு ஒப்பிட்டு சொல்லிருக்காங்கன்னா நான் முதலாவது சொன்னேன் ஒரு விளைநிலம் இருக்கும் அந்த விளைநிலத்துல அப்புறமா என்ன போடுவாங்க விதைய போடுவாங்க விதை இப்ப என்ன பண்ணிட்டு இருக்குது நல்லா முளைத்து அழகாக வளர்ந்து கொண்டே வருகிறது அந்த விதையானது வளர்ந்து செடியா வளர்ந்து வரும்போது பாத்தீங்கன்னா வேண்டாத செடிகளும் அது கூட வளர்ந்து வரும் நம்ம இப்ப போட்டிருக்கிறது நெல்லுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த நெல்லுக்குரிய தான் வளர்ந்து வரணும் அந்த நெல் மாதிரி வேற வகையான செடிகளை என்ன பண்ணும் வளர்ந்து வரும் நம்ம அந்த விதையே விதைச்சிருக்க மாட்டோம் ஆனா வேறு வேண்டாத செடிகளும் என்ன பண்ணும் அது கூட அப்படியே வளர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அது நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம் களை அப்படின்னு சொல்லுவோம் வேண்டாத செடி என்ன சொல்லுவாங்க களை அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அந்த விளை நிலம் அதுல நம்ம விதையை விதைக்கிறோம் அந்த விதையை வளர்ந்து வரும்போது வேண்டாத செடிகளும் அது கூட சேர்ந்து என்ன செய்யும் வளர்ந்து வரும் அப்ப நம்ம பரவாயில்ல அதுவும் வளர்ந்து சொல்லிட்டு என்ன பண்ண மாட்டாங்க விட மாட்டாங்க முதலாவது என்ன பண்ணுவாங்க இந்த களை என்னும் செடிய என்ன பண்ணுவாங்க நீக்கி போட்டுருவாங்க முதல்ல ஏன்னா அத நீங்க வளர விட்டீங்கன்னா நல்ல பயிர்களும் அந்த வேண்டாத செடி மூலமாக வளராமல் போய்விடும் நமக்கு நல்ல பலன் கிடைக்காமல் போய்விடும் அதனால என்ன பண்ணுவாங்க முதல்ல அந்த வேண்டாத செடியை கலையை என்ன பண்ணிருவாங்க நீக்கி போட்டுருவாங்க பேசக்கூடிய நம்ம என்ன பண்ணணுமா அந்த வேண்டாத செடியை போல என்ன பண்ணிரணுமா நீக்கி போற்ற வேண்டுமா நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா விளை நிலம்னா என்ன சொன்னாரு இன்சொல் இனிமையான சொல்லை பேசுறதுதான் விளை நிலம் அதுல நம்ம எதை விதைக்கணும் கொடுத்தல் ஈதல் என்னும் விதையை நம்ம என்ன பண்ணணும் விதைக்கணும் அப்புறம் நமக்குள்ள இருக்கிற அந்த கடும் சொல்லை பேசக்கூடிய வன்மையான சொல்ல பண்ணணும் கலையை போல நீக்கி போட்டுறணும் அடுத்தது பாருங்க வாய்மை எருவட்டி வாய்மனை என்னது உண்மை பேசுதல் திருக்குறள் பார்த்து திருக்குறள்ல திருவள்ளுவர் அழாக வாய்மேன்னு ஒரு அதிகாரத்தையே எழுதியிருப்பார் இல்லையம்மா அதனாலதான் அத கூட வாழ்வியல் நூல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ அந்த வாய்மை அப்படின்னா உண்மை பேசுதல் இல்லையா அப்போ வாய்மை எருவட்டி வாய்மை உண்மை பேசக்கூடிய எருவை நம்ம போட வேண்டுமா எருன என்னது உரம் இல்லையா ஒவ்வொரு செடிகளுக்கும் பாத்தீங்கன்னா வேறு வேறு விதமான உரங்களை போடுவாங்க பூச்செடிகளுக்கு ஒரு விதமான உரத்தை போடுவாங்க அதுக்கப்புறமா உழவு தொழிலுக்கு வந்து இன்னொரு உரங்களை போடுவாங்க ஆனா முக்கியமா பாத்தீங்கன்னா அநேக செடிகளுக்கு பயிர்களுக்கு வந்து இந்த சாணம் இருக்கு இல்லையா மாட்டு சாணம் அந்த உரத்தை அதிகமாக பயன்படுத்துவார்கள் இல்லையம்மா அது வந்து ஒரு இயற்கை உரம் அதனால அது என்ன பண்ணுவாங்க விளைநிலம் அதாவது பயிர் வகைகளா இருந்தாலும் சரிதான் வேற பூ செ பூச்செடிகளா இருந்தாலும் சரிதான் இந்த சாண எரு சாண எருவை அதிகமாக பயன்படுத்துவார்கள் அப்போ அந்த வாய்மை நான் உண்மை பேசக்கூடிய எருவை நம்ம உரத்தை நம்ம என்ன பண்ணணுமா போட வேண்டுமா விளைநிலம் அதுல இன்சொல்லாகிய விளைநிலம் அதுல கொடுக்கக்கூடிய விதையாக நம்ம இருக்கணும் அதுக்கப்புறம் அதுல வேண்டாத அதாவது கடு சொல் பேசுவதை களை போல நம்ம என்ன செய்திடணும் நீக்கி போட்டுறணும் அடுத்தது பாத்தீங்கன்னா உண்மையாகிய உண்மை பேசணும் உண்மை பேசுதல் ஆகிய உரத்தினை நம்ம என்ன செய்யணுமா போட வேண்டுமா அடுத்தது பாத்தீங்கன்னா அன்பு நீர் பாய்ச்சி நம்ம நீர் பாய்க்கும் போது எப்படி பாய்க்கணும் அன்பா அத சொல்லுவாங்க இல்லையா ஒரு விருந்தினர் நம்ம வீட்டுல வந்தா கூட அன்பான் என்ன பண்ணணும் சாப்பாடு பருமாறணும் அந்த அன்பிலேயே அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய வயறு நிரம்பி போயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்மளுடைய உபசரிப்பு உபசரிக்க கூடிய தன்மை அவ்விதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க என்ன சொல்லிருக்குன்னா அன்பு நீர்ப்பாய்ச்சி இந்த பாடல் ரொம்ப அருமையாக எழுதியிருக்கிறாங்கம்மா அன்பு நீர்ப்பாய்ச்சி நம்ம என்ன பண்ணணுமா அன்பு அன்பான ஒரு நீரை பாய்க்க வேண்டும் நமக்குள்ள இருக்க வேண்டும் அன்பு இருக்க வேண்டும் இல்லையா நீருக்கு தண்ணீருக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது இப்ப விளை நிலத்துல விதைய விதைச்சிட்டிங்க விதைச்ச உடனே அந்த செடியாக வளர்ந்து வருது வேண்டாத செடிகளை நம்ம நீக்கி போட்டுறோம் அதுக்கப்புறமா என்ன பண்றோம் அதுக்கு உரத்தை போடுறோம் இல்லையா அந்த உரத்தை போட்டுக்கிட்டு விட்டுட்டு போனா செடி நல்ல நமக்கு பலன் தருமா தராது அதுக்கு என்ன பாய்க்க வேண்டும் பாய்ச்ச வேண்டும் இல்லையா அப்போ அந்த எப்படி எப்படிப்பட்ட பாய்ச்ச வேண்டுமா அன்பு என்னும் தண்ணீரை என்ன செய்யணும் பாய்ச்ச வேண்டும் உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்னு சொல்றாரு அன்பு இருக்க வேண்டும் அந்த அன்பு என்ன தண்ணீரை நீ பாய்ச்சும் போது அதாவது முதல்ல வந்து இன்சொல் இனிமையான சொல்லை நீ பயன்படுத்தும் போது ஒரு விளை நிலத்துல கொடுக்கக்கூடிய தன்மையாக விதைய நீ விதைக்கிறா அதுக்கப்புறம் பாக்குறீங்கன்னா அது வளர்ந்து வரும்போது இல்லையா கடு சொல்லாகிய வன் சொல்லை நீ என்ன பண்றா களை போல அதை நீக்கி போட்டுறணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உண்மை பேசுதலாகிய உரத்தினே அங்க நீங்க போட வேண்டும் அதுக்கப்புறம் அன்பு நீர் பாய்ச்சி அன்பு உங்களுக்குள்ள இருக்கணும் அன்பான நீரை நம்ம பாய்க்கும் எப்படிப்பட்ட கதிர்களை பெறுவோமா அறக்கதிர்களை நம்ம என்ன பண்ண முடியுமா பெற முடியும் அப்போதுதான் நம்ம என்ன பண்ண முடியும் நல்ல முற்றிய நெல் மணிகளை நம்ம என்ன பண்ண முடியும் பெற முடியும் அப்போ நம்ம உடைய வாழ்க்கையில நல்ல அற கதிர்களை நம்ம என்ன பண்ண முடியுமா பெற முடியுமா இதெல்லாம் உங்களுடைய இந்த இள வயதிலேயே நீங்க இந்த செயல்களை செய்ய வேண்டும் என்று இந்த முனைப்பாடு ஆசிரியர் அவர்கள் அழகாக இந்த பாடல்களில சொல்லியிருக்கிறாரு புரியுதாம இந்த பாடல் ரொம்ப அருமையான பாடலுமா உங்களுடைய இந்த வயதில் அதான் சொல்லுவாங்க இல்லையா ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையாது ஏன்னா இந்த பருவத்தில் வந்து நீ எல்லாத்துக்கும் ஒத்து போனாதான் நீ ஐம்பது வயசு ஆகுனாலும் இதையெல்லாம் ஒன்னால் கடைபிடிக்க முடியும் இல்லையா இப்போது நீ வந்து ஏதோ கடமைக்காக வாழ்ந்து கொண்டு இருந்தியன்னா ஒரு நாள் ஐம்பது வயசு ஆகும்போது இதெல்லாம் என்ன பண்ண முடியாது செய்ய முடியாது அப்போ இந்த சிறு வயதில் பாத்தீங்கன்னா நீ எப்படி பேசணும் இன்சொல்ல அதாவது இனிமையான வார்த்தைகளை பேசணும் உனக்கு கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கணும் அதுக்கப்புறமா கடும் சொல் பேசுதை விட்டு விடணும் அப்புறமா உண்மை பேசுதில் நீ கடைபிடிக்கணும் அப்புறமா அன்பு உனக்குள்ள இருக்கணும் அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும் நல்ல அற கதிர்களை நம்ம பெற முடியும் அப்படின்னு அவர் சொல்லிருக்கிறாரு இப்போ உங்களுக்குள்ள இப்போ நீங்கள் படிக்கிற இந்த ஆறாம் வகுப்பு இது ஒரு இளமை பருவம் இது ஒரு நல்ல பருவம் இந்த பருவத்தில் நீங்கள் இந்த செயல்களை செய்யும் போது உங்களால் என்ன பண்ண முடியும் நல்ல ஒரு பலனை கொடுக்க முடியும் மற்றவர்களுக்கு பயனுள்ள வாழ்க்கை உங்களால் வாழ முடியும் அப்படின்னு ஆசிரியர் சொல்லியிருக்கிறாரு சரியாம்மா இப்போ நான் வந்து கூட இந்த பாடலினுடைய பொருளை உங்களுக்கு படிக்கிறம்மா இனிய சொல்லையே விளை நிலமாக கொள்ள வேண்டும் இல்லையா ஒரு நிலம் அது வந்து இனிய சொல்லு அதில் ஈகை என்னும் பண்பை விதையாக விதைக்க வேண்டும் ஈகைனா கொடுத்தல் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பண்பை நம்ம விதையாக விதைக்க வேண்டும் அடுத்தது வன் என்னும் கலையை நீக்க வேண்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது வன்மையான சொற்களை பேசக்கூடாது அதாவது கடும் சொல்ல பேசக்கூடாது அப்படிப்பட்ட கலையை நம்ம விட்டு என்ன பண்ணிட வேண்டும் நீக்க வேண்டும் உண்மை பேசுதல் என்னும் எரிவினை இட வேண்டும் உண்மை பேசுதல் ஆகிய உரத்தை நம்ம என்ன பண்ண வேண்டும் அந்த விளைநிலத்திற்கு போட வேண்டும் அன்பாகிய நீரை பாய்ச்ச வேண்டும் நமக்குள்ள என்ன இருக்க வேண்டுமா அன்பு அந்த அன்பு போன்ற நீரை நம்ம என்ன பண்ண வேண்டும் அந்த விளைநிலத்திற்கு பாய்ச்ச வேண்டும் அப்போதுதான் அறமாகிய கதிரை பயனாக நம்மால் பெற முடியும் இந்த இள வயதிலேயே இச்செயல்களை நம்ம என்ன செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் இதுதான் இந்த பாடலுடைய பொருள் சரியாம இப்ப நம்ம இந்த பாடலுடைய சொல்லும் பொருளும் பார்க்க போறோம் வித்து வித்துனா என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா விதை ஈன ஈனனா பெற நிலன் நிலன்னா நிலம் களை வேண்டாத செடி கலைன்னா என்ன பொருள் வேண்டாத செடி பைங்குள் பைங்கூள்னா பசுமையான பயிர் வன்சொல் வன்சொல்னா கடும் சொல் இதுதான் சொல்லும் பொருளும் சரியாமா இப்ப நம்ம இந்த பாடத்துல உள்ள என்ன பார்க்க போறோம் ஒரு மதிப்பெண் வினா விடை பொறுத்துக குருவினா சிறுவினா சிந்தனை வினா பார்க்க போறோமா மதிப்பிட்டு வினா விடை சரியா முதலாவது நம்ம பார்க்க போறது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்று காந்தியடிகள் எப்போதும் சரியான விடை நெடில் வாய்மையை அதாவது உண்மையை தான் அவர் பேசினார் என்ன பொருள் உண்மை இரண்டு இன்சொல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இன்சொலை எப்படி பிரிப்போம் இனிமை கூட்டல் சொல் சரியான விடை குறில் ஈ இனிமை கூட்டல் சொல் மூன்று அறம் கூட்டல் கதிர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அறம் கூட்டல் கதிர் எப்படி சேர்த்தெழுதுவோம் அறக்கதிர் சரியான விடை குறில் ஈ அறக்கதிர் நான்கு இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் இளமை அதனுடைய எதிர்ச்சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா முதுமை சரியான விடை குறில் ஆ முதுமை அடுத்ததுமா பொருத்துக ஒன்று விளை நிலம் அதோட சரியான விடை வந்து இன்சொல் விளை இன்சொல் இரண்டு விதை விதைக்கு சரியான விடை ஈகை கொடுத்தல் இல்லையா அப்புறம் மூன்று கலை கலைக்கு சரியான விடை வன்சொல் வன்சொல் அதாவது கடும் சொல் நம்ம கலையை போல நம்ம என்ன செய்திடணும் நீக்கி போற்ற வேண்டும் நான்கு உரம் உரத்துக்கு சரியான உரம் சரியான விடை உண்மை உண்மை என்னும் எருவினை போட வேண்டும் அடுத்ததுமா குருவினா இரண்டு குருவினா இருக்குமா ஒன்று அறக்கதிர் விளைய எதனை எருவாக இட வேண்டும் என முனைப்பாடியார் கூறுகிறார் அதுக்கு நம்முடைய புத்தகத்திலே பார்த்தீங்கன்னா பக்கமே இருபத்தைந்தில் பாடலின் பொருள் இருக்கு இல்லையம்மா அதில் இருக்க இருக்குது அதுக்குள்ள விடை அதாவது மூன்றாவது லைன் இல்லையா மூன்றாவது வரியில இருக்குது உண்மை பேசுதல் என்னும் எருவினை இட வேண்டும் அதுதான் உங்களுக்கு இங்க வந்து ஒரு வாக்கியமாக முழுமையான வாக்கியமாக கொடுத்துருக்காங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா அறக்கதிர் விளைய உண்மையை எருவாக இட வேண்டும் என முனைப்பாடியார் கூறுகிறார் சரியா அடுத்தது குருவினா இரண்டு நீக்க வேண்டிய கலை என்று அறநெறிச்சாரம் எதனை குறிப்பிடுகிறது நம்முடைய பாட புத்தகத்துல அதே பக்கமே இருபத்தி ஐந்து பாடலின் பொருள் இருக்கு நீக்க வேண்டும் என்ன நம்ம இல்லையா அதாவது வன் சொல் என்னும் கலையை நீக்க வேண்டும் பாடலின் பொருளை இரண்டாவது லைன்ல இருக்குதுமா நீக்க வேண்டிய கலை என்று வன் சொல்லை அறநரிச்சாரம் குறிப்பிடுகின்றது இல்லையா அப்போ சொல்ல நம்ம என்ன பண்ண வேண்டும் நீக்க வேண்டும் அடுத்தது பாத்தீங்கன்னா சிறுவினா ஒரே ஒரு சிறுவினா இருக்குது இளம் வயதிலேயே செய்ய வேண்டிய செயல்களாக முனைப்பாடியார் கூறுவன யாவை அதாவது நம்முடைய பாட புத்தகத்துல பக்கம் எண் இருபத்தி பாடலின் பொருள் முழுவதுமே உங்களுக்கு இந்த சிறுவினா ஒன்றுக்குள்ள விடை சரியாமா நான் ஒரு படிக்கிறேன் பாருங்கம்மா இன்சொல்லை விளைநிலமாக கொள்ள வேண்டும் அதில் என்னும் பண்பை விதையாக கொண்டு விதைக்க வேண்டும் என்னும் களையை நீக்க வேண்டும் உண்மை பேசுதல் என்னும் எருவினை இடுதல் வேண்டும் அன்பாகிய நீரை பாய்ச்ச வேண்டும் அப்போதுதான் அறமாகிய கதிரை பயனாக பெற முடியும் இளம் வயதில் இச்செயல்களை செய்ய வேண்டும் என்று முனைப்பாடிய கூறுகின்றார் இதுதான் என்னது சிறுவினா ஒன்றுக்குள்ள விடை அடுத்து பார்த்தீங்கன்னா சிந்தனை வினா இளம் வயதிலேயே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நற்பண்புகள் எவை என கருதுகிறீர்கள் அதோட விடைமா அன்பு இன்சொல் பேசுதல் உண்மை பேசுதல் களவாமை களவாமைனா திருடாமல் இருக்கிறது இல்லையா களவாமை புறங்கூறாமை எளிமை சிக்கனம் உறுதி கோபம் கொள்ளாமை நேர்மை ஆகியன இளம் வயதிலேயே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நற்பண்புகளாக கருதுகிறேன் அப்படின்னு இந்த இளம் வயதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நற்பண்புகள் பற்றி இங்க சொல்லப்படுகிறது இதுதான் சிந்தனை வினா சரியாம்மா இப்ப உங்களுக்கு இந்த பாடத்துல பாத்தீங்கன்னா இரண்டு குருவினா ஒரு சிறுவினா ஒரு வினா இருக்குது சரியாம்மா இந்த வீடியோ வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய வகுப்பு பாட நோட்டில் இதை நீங்கள் எழுதிக்கணும் சரியா உங்களுக்கு மிஸ்ஸுங்க என்ன பண்ணுவோம் நாங்கள் மிஸ் எல்லாம் உங்களோட கிளாஸ் வாட்ஸ்அப்பில் நாங்கள் அனுப்புவோம் நீங்கள் இதையும் பார்த்து என்ன பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம் சரியா டெய்லி உள்ள பாடத்தை படிங்கம்மா அதுதான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரியா இதோட இந்த இன்னைக்குள்ள வகுப்பு நமக்கு முடிந்தது மீண்டும் அடுத்த வகுப்பில் நாம் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி